ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டீங்கன்னா இப்போ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் வந்துட்டு பிரான்ச்சஸ் நிறைய வச்சிருக்காங்க உலகம் ஃபுல்லாக. பட் இதோட மெயின் பிரான்ச் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல்ல தான். ஏன்னா திண்டுக்கல் தான் வந்துட்டு ஸோ ஓனரோட பூர்வீகம். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஃபேமஸ் பிரியாணியோட அந்த ரெசிபி ஆரம்பிச்சுது. ஸோ அங்கேருந்து டெவலப் ஆகி படிப்படியாக முன்னேறி தான் இப்போ உலகம் ஃபுல்லாக பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ எனிவேஸ் நம்ம வந்துட்டு மெயின் பிரான்ச்சில் முக்கியமாக நல்லாவே சூப்பராக சமைப்பாங்க எப்படியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்தோட ஆம்பியன்ஸ் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு மற்ற பிரான்ச்சஸ்க்கு கொடுக்க முக்கியத்துவத்தை விட இந்த பிரான்ச்சஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திண்டுக்கல் தான் வந்துட்டு நம்ம தலப்பாக்கட்டி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டோட மெயின் பிரான்ச்சு. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு வந்துட்டு வெளியிலே வந்துட்டு நல்லா பில்டிங்கில் வந்துட்டு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெளியில் வந்துட்டு அந்த ஆர்கிடெக்சரே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நடக்கிறதுக்கு இடம் முதற்கொண்டு அவங்க பண்ண அந்த நேம் போர்டு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் தே ஹாவ் டு கிவ் ப்ரியாரிட்டி டு திஸ் கைண்ட் ஆஃப் மெயின் பிரான்ச். ஸோ அந்த ஒரு ரீசனாக வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு திண்டுக்கல்ல தான் இருக்குது. திண்டுக்கல்ல வந்துட்டு மெயினான ஒரு மெயின் ரோட்டில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ இது ஈஸி டு ஐடென்டிஃபை, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், இதுக்கு வந்துட்டு வழி தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ணதாக இப்போ இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம் தான் வந்திருக்கோம். ஆஃப்டர்நூன் டைம் வந்துட்டு கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் நம்ம வெளியில் வந்துட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நார்மலாக வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் வெளியில் வந்துட்டு நேம் போர்டில் ஐ மீன் போர்டில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்லாம் நிறையா ஸ்பெஷல் இருக்கும் போல். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட போர்டிலே வந்துட்டு எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்க்கு உள்ளே போக போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வெளிலேயே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நார்மலாக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்துட்டு என்ன கடையில் தான் இல்லை, எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு உள்ளே வச்சுருக்காங்க, வெளியிலேயும் வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நல்ல ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது கார் பார்க்கிங்க்கு. ஒரே டயத்தில் 50 கார் வந்தாலும் நிறுத்துகிற அளவுக்கு இங்கே வந்துட்டு ஸ்பேசஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இதை மெயின் பிரான்ச்னால வந்துட்டு அநியாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் திண்டுக்கல் வழியாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு அதுக்கேற்றாப்புல கார் பார்க் காரில் தானே வருவீங்க எப்படியும். ஸோ தான் கார் பார்க்கிங் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிளே கிரவுண்டு, சின்ன பசங்களாம் வரும்போது அந்த பிளே கிரவுண்டில் ஒருங்க உட்கார வச்சுட்டு அவங்கள விளையாட வச்சுட்டு போகலாம் போல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கடைக்குள்ளதான் போக போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம வெளியிலேயே நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம கடைக்குள்ளதான் உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம வந்தது வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம் தான் வந்துட்டு எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு கூட்டமாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு டேபிள் கிடைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இதிலும் நல்ல ஆப்பிள் ஸ்பேஸ் தான். ஒரே டயத்தில் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 100 பேருக்குள்ள டைனிங் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நிறையா ஸ்பேஸ் இருக்குது, நிறைய உங்களுக்கு டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா என்னோட சேனலில் நான் வந்துட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வந்துட்டு தாராபுரம் பிரான்ச்சில் உங்களுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே சாப்பிட்டதுக்கும் இங்கே சாப்பிட்டதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எப்படியும் வந்துட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு அந்த சால்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தயிர் பச்சடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சர்வ் பண்ணுறது வந்துட்டு வாழை இலையில. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, நார்மல் பிளேட்டில் சாப்பிட்றதோட வாழையில் சாப்பிட்றதோ நம்மளுக்கு ஹெல்தி, அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்துட்டு எந்த வகையிலும் பாடிக்கு பிரச்சனை வராது. ஸோ அதனால தான் வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏதோ பைபாஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இது பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டு பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கியூஆர் கோட் இருக்குது போல். ஸோ அதிலே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டுருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் 65 பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் லாலிபாப். ஸோ இது மூணும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆர்டர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு கூட்டம் நிறையவே இருந்துச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சொல்ல போனால் அந்த சால்னா தான். சால்னா டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அந்த தயிர் பச்சடியில் வந்துட்டு தயிரை வந்துட்டு ஓரளவுக்கு தயிரை வந்துட்டு நல்லா போட்டிருக்காங்க.
இப்ப நம்ம ஐட்டம் தான் அங்க வந்துட்டு இருக்க போல பட் அந்த அவ்வளவு ஐட்டம் நம்ம சொல்லல ஏன்னா வந்துட்டு நம்மள மாதிரி நிறைய பேர் பிரியாணி சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா சோ அதனாலதான் வந்துட்டு அவங்க பிளேட்ல வந்துட்டு சர்வ் பண்ற பிளேட்ல அவ்வளவு பிரியாணி வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு மட்டன் பிரியாணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சோ மட்டன் பிரியாணி வந்துட்டு ஃப்ரெண்டு தான் சாப்பிட்டாரு மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டக்கும் போது பீசஸ்லாம் ரொம்பவே ஜூசியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஹார்டா இருக்கு இல்ல பிளேயர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இவர் பண்ண அந்த மட்டன் பீசஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நெய்யெலாம் நல்லா தாராளமாக அள்ளி போட்டிருந்தாங்க ஸோ மட்டன் பிரியாணியில் வந்துட்டு எந்த ஒரு குறையும் இல்லை அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு மெயின் பிரான்ச் ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது நம்ம வரதா இருந்தால் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிறது நம்ம கடைக்கு வந்துருக்குது இதுனா இது ஆச்சரியமாக இருக்குது மட்டன் பிரியாணிக்கெலாம் முட்டை கொடுத்துருக்காங்க சில ரெஸ்டாரண்ட்டில் ஆக்சுவலாக தரமாட்டாங்க பட் இங்கே வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க கொஞ்சம் நல்ல விஷயம் செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணால் இந்த சிக்கன் 65 பிரியாணி வந்துருச்சு இதுலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 பீஸ் வச்சிருக்காங்க சிக்கன் பீஸ் மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா பிளைன் பிரியாணி தான் இவங்க சர்வ் பண்ணுறது பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு ஏதோ ஒரு செம்பிள் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க சிக்கன் 65 பிரியாணிக்கும் வந்துட்டு முட்டைலாம் தராங்கப்பா ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டீங்கன்னா பீசஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கடிக்கிறதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லை அட் த சேம் டைம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பீசஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க போல ஏன்னா வந்துட்டு மேரினேட் பண்ணும் போது அந்த சிக்கன் வந்துட்டு அந்த மசாலா நல்லா வந்துட்டு ஒட்டவே இல்லை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது பார்த்துட்டீங்கன்னா பாதி அந்த பேர் என்ன அந்த ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நீங்களே அதை பார்க்கலாம் சரியா அந்த அளவுக்கு இல்லை பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது ரைஸும் பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு டேஸ்ட் வைஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்துட்டு ரைஸ்லாம் வந்துட்டு நார்மலாக திண்டுக்கல் தலப்பை கட்டினாலே வந்துட்டு பாஸ்மதி பிரியாணிலாம் செய்ய மாட்டாங்க ஒன்லி சீரக சம்பா இது வந்துட்டு ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் டிஷ் நம்ம நண்பர் வந்துட்டு மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தாரு ஸோ சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தாரு சிக்கன் 65 இதில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்ன கொஞ்சம் வந்துட்டு ஒட்டலை மற்றபடி எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு அடுத்து வந்துட்டு சிக்கன் லாலிபாப் இதில் வந்துட்டு சிக்கன் லாலிபாப்னா ஒரு 4-5 பீசஸ் வச்சாங்க நம்ம ஊரில் ஐ மீன் சென்னையில் வந்துட்டு நான் சாப்பிட்ட சிக்கன் லாலிபாப்புக்கும் இங்கேயே சாப்பிட்ட சிக்கன் லாலிபாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோழியோட கால் தாங்க அங்கே ஒரு மாதிரி கோழி கால் இருக்குது இங்கே கோழி கால் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா வந்துட்டு வளர்ப்பு வந்துட்டு அந்த மாதிரி இருக்க போல் ஸோ அப்படி தான் வந்துட்டு அவங்க வளர்த்துட்டு வராங்க கோழிகளை மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே இது வந்துட்டு நார்மலாக நீங்கள் வந்துட்டு சென்னையில் சாப்பிட்றதுக்கும் மெட்ரோ சிட்டியில் சாப்பிட்றதுக்கும் இங்கே ஐ மீன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் முக்கியமாக வந்துட்டு திண்டுக்கல்லாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் பட் இருந்தாலும் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா உண்மையான சவுத் இந்தியன் லாலிபாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த திண்டுக்கல்ல வந்துட்டு நான் இந்த 3 ஆர்டர் தான் பண்ணேன் சிக்கன் 65 அப்புறம் மட்டன் அதுக்கப்புறம் லாலிபாப் ஆர்டர் பண்ணேன் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஆம்பியன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க அதாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் ஐட்டம்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு மாதிரி வந்திருக்கேன் பாரம்பரிய முறையில் வந்துட்டு அவங்க சமைப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதெல்லாமே வந்துட்டு எப்படி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க பாரம்பரியம் ஐ மீன் காலங்காலமாக எப்படிலாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது இல்லை பட் ஜஸ்ட்டு வந்துட்டு விசிட்டர்ஸ்லாம் வருவாங்களா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு காட்டுறதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ரிசப்ஷனில் தான் இருக்குது அங்கேயே வந்துட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அவங்களோட ஃபோட்டோலாம் போட்டுட்டு அங்கே ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதுவும் வந்துட்டு மெயின் திண்டுக்கல் பிரான்ச்சுக்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அம்யூனிட்டி வைஸ் அந்த ஆர்கிடெக்சர் வைஸ் ஃபுட்டு முக்கியமாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் மீட் யூ சூன்